திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் குடி போதைக்கு அடிமையாகிற செய்திகள் இணையதளத்திலும் சரி, சமூக வலைதளங்களிலும் சரி, இன்னமும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதை குறித்து மிகவும் வேதனையடைந்து இதற்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வருங்கால நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய சந்ததி பாதை மாறி போய்கொண்டிருக்கிறது என்பது வேதனைப்பட வேண்டிய ஒரு காரியம். அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த நாளிலே கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 3 மாணவர்கள் வகுப்பறையிலேயே குளிர்பானத்தோடு கூட மதுபான அருந்தினபடியினாலே அதை குறித்து அவர்கள் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு அது தெரிவிக்கப்பட்டு கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, பள்ளி கல்லூரிகள் இவைகளை சுற்றியுள்ள 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் புகையிலை, பீடி, இன்னும் மதுபானம் உள்ளிட்ட காரியங்கள் விற்கப்படக்கூடாது என்பது அரசாங்கத்துடைய உத்தரவு. மட்டுமல்ல, 21 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் டாஸ்மாக் கடைகளிலே மதுபானம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது விற்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவும் இருக்கிறது. அப்படி இருந்தும் இன்றைக்கு மாணவ மாணவிகள் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி போதைப் பொருட்களையும் மதுபானத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். பள்ளி கல்லூரிகள் இருக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் முற்றிலும் மூடப்பட வேண்டும். அதையும் தாண்டி இன்றைக்கு போதைப் பொருட்கள் பிள்ளைகளுடைய வீடு தேடி அவர்களுக்கு கிடைக்கும்படியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. தொட்டு விடுகிற இடத்திலேயே எல்லா கெடுதலுக்கான காரியங்களும் அவர்களை சுற்றி இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். தற்போது மதுபானம் அருந்துவது கௌரவமாக கருதப்படுகிறது, நாகரிகமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த சூழலில் தள்ளப்பட்டிருக்கிற மாணவ மாணவிகள் இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கும் இடங்களிலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்கு பீடி, சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்ற அரசின் உத்தரவு இருக்கிறது. 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பது அரசின் விதியாக இருக்கிறது. விதிகளும் உத்தரவுகளும் இருந்து என்ன பயன்? தொட்டுவிடும் தூரங்களில் கெட்டுப்போகும் சூழல்கள் கொட்டி கிடக்கிற போது அது இளைஞர்களை எளிதில் பற்றி கொள்கிறது. புத்தகங்கள் இருக்க வேண்டிய பைகளில் மதுபாட்டில்களையும் பேனாக்கள் பிடிக்க வேண்டிய கைகளில் சிகரெட்டுகளையும் பார்க்கிற போது மனம் பதை பதைக்கிறது. வகுப்பறைகளிலும் கழிப்பறைகளிலும் மாணவ மாணவிகள் குடித்துவிட்டு கூத்தடிப்பதும் அதை வலைதளங்களில் பரப்பிவிட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதும் என்ன பண்போ தெரியவில்லை என்று சொல்லி ஒரு ஆசிரியர் இதை குறித்து வெளியிட்டிருக்கிறார். சென்னை மாநகரில் நடைபெறும் திருட்டு, வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்களில் பிடிபடும் குற்றவாளிகளில் 18 வயதுக்கு குறைந்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருக்கிறது. போதை பழக்கத்தால் தவறான பாதைக்கு செல்லும் மாணவர்களையும் சமூக விரோத செயல்களால் தடமாறி போகும் இளைய சமூகத்தையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கேள்விப்படும் பொழுது நாமும் நம்முடைய வருங்கால எதிர்கால சந்ததி பாதிக்கப்படாமல் இருக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய தமிழகத்தில், ஒவ்வொரு மாநிலத்திலும், இந்தியாவில் இளைய தலைமுறையினர் தொடர்ந்து போதைப் பொருட்களுக்கும் மதுபானத்திற்கும் அடிமையாகி கொண்டிருப்பதையும் அவர்களுடைய எதிர்காலம் முற்றிலும் குலைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் எண்ணி வேதனையோடு அதற்காக ஜெபிக்கிறோம். ஒரு பக்கத்திலே அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்த
முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதையும் தாண்டி இவைகள் இன்னமும் முன்னேறி கொண்டே இருக்கின்றன என்கிற ஒரு சூழலை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய நல்ல எதிர்காலத்தை குலைத்து போடும்படி சாத்தான் வைத்திருக்கிற மறைவான திட்டங்கள் அழிக்கப்படட்டும். அவர்களை போதைக்கும் மதுபானத்திற்கும் இன்னும் பலவிதமான பாவ செயல்களுக்கும் அடிமைப்படுத்தி தவறான வழிகளில் வழிநடத்த போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் மறைவான திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகையும் பாதுகாப்பும் கடந்து வருவதாக. ஆண்டவரே, இளைஞர்களை குறிவைத்து செயல்படுகிற எல்லா மறைவான திட்டங்கள் பாவ செயல்களில் அவர்களை அடிமைப்படுத்த போராடுகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரை உங்கள் இரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வரும் நாட்களிலே பள்ளி கல்லூரிகளிலே இவைகள் உள்ளே கொண்டு வருவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ முழு தடையும் விதிக்கப்படவும் மட்டுமல்ல, மாணவ மாணவிகள் இதனால் பாதிக்கப்படாதிருக்க வரும் நாட்களிலே எங்களுடைய அரசாங்கம் மதுபானத்தை பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அருகிலே இருப்பதை முற்றிலும் தடை செய்யவும், மட்டுமல்ல பூரண மதுவிலக்கு சட்டம் எங்களுடைய தேசம் முழுவதும் குறிப்பாக எங்களுடைய தமிழகத்திலே அது முதலாவது அமுல்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதனால் உண்டாகிற எத்தனையோ கொடிய வன்முறை சம்பவங்கள் பலவிதமான ஆண்டவரே தகப்பனை வன்கொடுமை சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த காரியம் எங்களுடைய மாநிலத்தை விட்டு அகன்று போக, குறிப்பாக பள்ளி கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இதிலே சிக்கி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் முற்றிலும் அதிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக. ஆமேன்.